மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 குரு பெயர்ச்சி, அதாவது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக வர்றார். அதாவது இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக சொல்லப்படுகிற 8ஆவது இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றாருங்க. பொதுவாகவே 8இல் குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும், விட்டு கொடுப்பதனால் வெற்றி வந்து சேரும் அப்படிங்கிறது சாஸ்திர பழமொழி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம கோடிட்டு காட்டிக்கலாங்க. ஆனால் அதற்காக 8இல் குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும், பெட்டி பணம் அனைத்தும் பெரிதும் செலவாகும் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, கலக்கப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசியில், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியுடைய இன்னொரு வீடாகிய விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதிக்கு ஓரளவு யோகமான கிரகமாக, எதனால் யோகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தது அப்படின்னாலே குருமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இரண்டு யோகங்களோடு விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னதான் அஷ்டமத்தில் பயிற்சியாக இருந்தால் கூட நஷ்டமில்லாத நன்மைகளை கொடுத்தே ஆகணும், கஷ்டகாலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. கவலைப்பட வேண்டாம். சாதாரணமாக செய்தித்தாள்லையோ அல்லது குரு பயிற்சி பலன் அப்படிங்கிற வகையில் தேவையில்லாத சொற்களை யாராவது சொல்லியிருந்தாலும் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள சாஷ்டாங்கமான உண்மைகளை நமது நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் இந்த குரு யாராக இருந்தாலும் நல்லவர் அப்படிங்கிற, அதாவது சுபகிரகர் சுபகிரகம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நன்மையை செஞ்சுதான் ஆகணும். ஆனால் இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு இரண்டு விதமான யோகங்களோடு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு மித மிஞ்சிய மேன்மைகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. கடந்த காலங்களில் சப்தமஸ்தானத்திலிருந்து கொடுக்க முடியாத எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த அட்டமத்துக்குரு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளோடு நட்டமில்லாத நன்மைகளை நிச்சயமாகவே கொடுப்பார், பயப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பார்வையாக, அதாவது 8ஆம் இடத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த ராசியை, அதாவது மீன ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திரர் வகையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாருங்க. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே பாதை தவறி போன பிள்ளைகள் தானாகவே பண்பாட்டை மதித்து திரும்பி வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். காணாமல் போன ஒரு சில பொருட்கள் இந்த குரு பயிற்சியில் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே அஞ்சல குரு பகவான் இருந்தாலே விஞ்சும் பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால விஞ்சும் பலன் அதிகபட்சமான பலன்களை நிச்சயமாகவே கொடுப்பார். தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் தொழில் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த தொழிலில் வந்து மேன்மை இல்லாமல் லாபம் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபங்களையும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய சேமங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு, பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதே செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீடாகிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வீடெல்லாம் பொருட்கள் சேரக்கூடிய தன வரவுகளை அதிகரிக்கக்கூடிய அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய, அதாவது சப்தமஸ்தான பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வீட்டை பார்க்குறாருங்க. பொதுவாகவே தனமும் குடும்பமும் வாக்கும் தன சேர்க்கை அதிகமாகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும்,
எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த குரு பயிற்சியில் நிறைவேற்றி காட்டக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு பண பலத்தோடு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சப்தம பார்வையை பார்க்குறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இதே குரு பகவான் உங்களுடைய அதாவது பாக்கியஸ்தானாதிபதி அதாவது 9 பார்வையாக கடகராசியை பார்க்குறாருங்க. உங்களுக்கு கடகராசி வந்து சுகஸ்தானமாக வந்துடுதுங்க. பாக்கியஸ்தான பார்வையாக கடகராசியை பார்த்தால் கூட ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் கூட குரு பயிற்சியின் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் சொல்லுவாங்க. அந்த வெற்றிகளை அதிகபட்சமாக சந்திக்கக்கூடிய ராசி மேச ராசியாக இருக்கப் போகுது இந்த குரு பயிற்சியில். ஏன்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவானாக இருக்கிறாரு. அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மேன்மை, செய் தொழிலில் வந்து உண்மையான நன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியம், கடந்த காலங்களில் வெளிநாடு செல்வதற்கு ஏற்பட்ட தடை தாமதத்திலிருந்து விலகி பூரணமான பயணத்தோடு மிகப்பெரிய மேன்மைகளையும் பிரபலங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இந்த குரு பயிற்சியால் மேச ராசிக்கு உண்டான அரும் பெரும் சிறப்பு. அட்டமத்தில் குரு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அட்டமத்தில் குரு பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு நட்டமில்லாத நன்மையை கொடுக்க வேண்டிய அமைப்பில் தான் சிறப்பான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில செய்திகளை கேள்விப்படும் பொழுதோ ஒரு சில செய்தித்தாள்களில் வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனைகளை தோற்றுவிக்கிற கருத்துக்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு கவலை வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மீறி உங்களுடைய மனசுக்கு தேவையில்லாத கவலைகள் இருந்தது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம். குறிப்பாக மேச ராசிக்காரர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத விட திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வியாழக்கிழமை நாட்களில் சென்று நீங்கள் அந்த கடலில் காலை நேரத்திலேயே குளித்து நீங்கள் உடுத்திருக்கிற ஆடையை வந்து கடல் நீரில் விட்டுட்டு புதிய ஆடை அணிஞ்சிக்கிட்டு நாளி தீர்த்தம் எடுத்துகிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் மிகப்பெரிய பொறுப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த விருச்சிக ராசி குரு பயிற்சி அதாவது மேச ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரியான மிகப்பெரிய நன்மைகள் உண்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கவலைப்பட வேண்டாம்.